சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை குறித்து விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வர பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேட்டையன் டிஷர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் இருந்துச்சுன்னா வாங்கி வேட்டையன் எஃப்டிஎஃப்எஸ் கொண்டாடலாம். ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டார். ஸோ ஒரு சில விஷயங்களுக்காக, ஒரு சில சிகிச்சைகளுக்காக, அது எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ அது குறித்து வந்து பல பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே அவங்களுடைய அந்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வரணும், நலம் பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இப்போ வந்து ரீசனாக நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருக்காரு அவருடைய தமிழக வெற்றி கழகம் அக்கௌண்ட்லேருந்து. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்றும் உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இப்படி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டு போட்டது எல்லாமே ரொம்ப நல்லது, ஓகே. இதில் வந்து எங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதுலாம் ஓகே. இப்போ வந்து இவர் போட்டதுக்கு காரணம் நமக்கு தெரியும், இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, எல்லாரோடய இதுவும் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு ரஜினி ரசிகர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி போட்டா அப்படின்னு போட்டிருக்காரு. சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்கிறதும் அதுக்கடுத்த விஷயம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னா இந்த மாதிரி அவர் ட்வீட் போட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ரைட்டு, போட்டதுக்கு நம்ம வந்து நன்றி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். அவர் போட்டார் அப்படிங்கிறத ஒரு நியூஸாக சொல்லிக்கிறேன். ரீசெண்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க, அதில் க்ளீனாக வந்து சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒன்று வந்து அந்த வயிற்று பக்கத்தில் வந்து வச்சிருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு. எல்லாமே முடிஞ்சு அவர் வந்து சூப்பராக இருக்கார், இப்போது குணமாயிட்டே இருக்கார். இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருப்பார், ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிடுவார். நல்லா இருக்கார், நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை, ரொம்பவே நல்லா இருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து நமக்கு ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பயந்துக்கிட்டு ஓஹோ ஏன்னு சொல்லி அழுதுகிட்டு காலையிலே போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டமாக போயிட்டாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நிம்மதியாக வீட்டில் வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கம்மிங் டு விஜய் அவர்கள், ஓகே, விஜய் அவர்கள் வந்து என்ன தான் வந்து வெளியே வந்து எம்ஜிஆர் ஃபேனுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தினாலும் உள்ளுக்குள்ளே ரஜினி ரசிகர் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை வச்சு முன்னுக்கு வந்தவர் தான் விஜய் அவர்களும் கூட, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அவருடைய கருத்துக்கு நன்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.